أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய பேருதவியினால் ரமலானுடைய இரவுகளை மிக வேகமாக கடந்து கொண்டிருக்கின்ற இந்த நிலையிலே அல்லாஹ்வுக்காக அவனுடைய பள்ளி வாயிலே அமர்ந்து தொழுகையை நிறைவேற்றியவர்களாக குர்ஆனை படிப்பதற்காக அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் என்றென்றும் உண்டாகட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இன்று எடுத்துக்கொண்டிருக்கின்ற வசனம் சூரா பக்ராவினுடைய 177வது வசனம். ஒவ்வொரு நாளும் ஒரு நோன்பு, ஒரு வசனம் என்ற அடிப்படையில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குர்ஆன் வசனங்களை அடிப்படையாக கொண்டு குர்ஆனை ஓரளவுக்கேனும் படிக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே செயற்பட்டு வருகின்றோம். அந்த அடிப்படையிலே இன்று நாங்கள் எடுத்துக்கொண்ட இந்த சூரா பக்ராவினுடைய 177வது வசனம் ஒரு நீண்ட வசனம். ஆனாலும் அது சொல்ல வருகின்ற மூன்று செய்திகள் அதற்குள் இருக்கின்றன. முதலாவது அந்த வசனத்தை நாங்கள் பார்த்தால் லைசல் பிர்ர அன் துவல்லு வுஜூஹக்கும் கிபல் அல் மஷ்ரிகி வல் மக்ரிப். லைஸ என்றால் அரபு மொழியிலே இல்லை என்பது அர்த்தம். லைஸ இல்லை, அல் பிர்ர நன்மை, பிர்ர என்றால் நன்மை, லைஸ பிர்ர நன்மை கிடையாது, நன்மை இல்லை. எதிலே நன்மை இல்லை? அன் துவல்லு வுஜூஹக்கும், உங்களுடைய முகங்கள், வுஜூஹன்னா முகங்கள், உங்களுடைய முகங்களை திருப்புவதிலே நன்மை இல்லை. கிபலல் மஷ்ரிகி வல் மக்ரிப், கிழக்கு நோக்கியும் மேற்கு நோக்கியும், மஷ்ரிக் என்றால் கிழக்கு, மக்ரிப் என்றால் மேற்கு, கிழக்கு நோக்கியும் மேற்கு நோக்கியும் உங்களுடைய முகங்களை திருப்புவதிலே உங்களுக்கு எந்த விதமான நன்மையும் இல்லை என்று இந்த வசனம் ஆரம்பிக்கின்றது. இந்த முதலாவது வசனத்துக்கு பல விளக்கங்களை தஃப்ஸீர் ஆசிரியர்கள் சொல்லியிருக்கிறார்கள். சிலர் சொன்னார்கள் இது யூத கிறிஸ்தவர்களை தான் குறிக்கின்றது. அக்காலத்திலே வாழ்ந்த யூத கிறிஸ்தவர்கள், யூதர்கள் கிழக்கு நோக்கியும் கிறிஸ்தவர்கள் மேற்கு நோக்கியும் தங்களுடைய வணக்க வழிபாடுகளை அமைத்துக் கொண்டார்கள். அவர்களை அவ்வாறு அவர்கள் ஈமான் இல்லாத நிலையிலே, அல்லாஹ்வை முழுமையான ஈமான் இல்லாமல் நிராகரித்த நிலையிலே அவர்கள் செய்கின்ற இந்த அமல்களுக்கு எந்த விதமான கூலியும் இல்லை என்பதை உணர்த்துவதற்குத்தான் அல்லாஹ் இப்படி சொன்னார் என்ற ஒரு விளக்கத்தையும் சொல்கிறார். இன்னும் சிலர் சொன்னார்கள் இல்லை, பொதுவாகவே ஒரு மனிதன் நல்லெண்ணம் இல்லாமல், ஒழுங்கான நீயத் இல்லாமல், கிழக்கை நோக்கியும் மேற்கு நோக்கியும் திரும்பி அல்லாஹ்வுக்கு வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவதில் எந்த விதமான நன்மையும் இல்லை என்ற ஒரு விளக்கத்தையும் சொன்னார். இப்படி பல விளக்கங்கள் அதற்கு இருக்கின்றன. அதை விட முக்கியமான பகுதி பின்னால் வரக்கூடிய பகுதி. அந்த பகுதி சொல்கிறது என்றால் என்றாலும் என்றாலும் நன்மை இருக்கிறது அல்லவா? நன்மை எதிலே இருக்கிறது தெரியுமா? அதற்கு பிறகு வரக்கூடிய சொற்கள் எல்லாமே நமக்கு பரிச்சயமான சொற்கள். மன் அல்லாஹ்வை யார் ஈமான் கொண்டிருக்கிறாரோ, வல் யௌமில் ஆஹிர் மறுமை நாளை யார் ஈமான் கொண்டிருக்கிறாரோ, வல் மலாஇகா மலக்குமார்களை யார் ஈமான் கொண்டிருக்கிறாரோ, வல் கிதாப் வேதங்களை யார் ஈமான் கொண்டிருக்கிறாரோ, வன் நபியீன் நபிமார்களை ரசூல்மார்களை யார் ஈமான் கொண்டிருக்கிறாரோ, அதிலே நன்மை இருக்கிறது. அப்ப நன்மை தரக்கூடிய முதலாவது காரியமாக இந்த வசனம் சுட்டிக்காட்டுவது எதை? ஈமானை. உறுதியான ஈமான் யாரிடத்திலே இருக்கிறதோ அதிலே நன்மை இருக்கிறது என்று இந்த வசனம் எங்களுக்கு சொல்கிறது. இன்று நம்முடைய ஈமான், நாங்கள் ஈமான் கொண்டிருக்கிறோம், ஆனால் உண்மையாக நாங்கள் எப்போது ஈமான் கொண்டோம் என்று ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்கணும். பெரும்பாலும் நம்மில் பலர் பிறப்பு வழி முஸ்லிம்கள். நம்முடைய வாப்பா உம்மா முஸ்லிம்களாக இருந்ததால், ஒரு முஸ்லிம் சூழலில் நாங்கள் பிறந்ததால் நாங்களும் முஸ்லிம்களாக இருக்கிறோம். எனவே இந்த ஈமானினுடைய சுவையை அறிந்து நாங்கள் ஈமான் கொண்டிருக்கிறோமா, அல்லது எனக்கு புத்தி தெளிந்த நாளிலே
எப்போதாவது நான் குந்தி இருந்து நேரம் ஒதுக்கி ஈமான் கொண்டிருக்கிறேன் நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்கணும். குர்ஆன் மதரசாவிலே ஓதுகின்ற போது அல்லது ஸ்கூலில் இஸ்லாம் பாடம் படிக்கின்ற போது ஆமந்து பில்லாஹி வ மலாயிகதி வ குதுபி என்று அர்த்தம் புரியாமல் சொல்லி பாடமாக்கினது ஈமான் ஆகுமா? என்றால் ஈமான் ஆக மாட்டான். உண்மையான ஈமானுக்கு வரை விளக்கணும் என்ன? நாவினால் மொழிய வேண்டும், உள்ளத்தினால் உறுதி கூற வேண்டும், உறுப்புகளினால் செயற்படுத்த வேண்டும். மூன்றும் ஒருங்கே அமைந்தாத்தான் அது ஈமான். நான் அல்லாஹ்வை நம்புகிறேன் என்று ஒருத்தர் வாயால் சொன்னால் அது ஈமான் கிடையாது. அதனை அவர் உள்ளத்தால் உறுதி கூற வேண்டும், உள்ளத்தால் உறுதி கூண்டு நாவார் சொன்னதை அவருடைய செயற்பாடுகள் உறுதிப்படுத்த வேண்டும். ஒரு உதாரணத்துக்கு நாங்கள் எல்லோரும் அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கிறோம், அல்லாஹ்வை உறுதியாக நான் ஈமான் கொண்டிருக்கிறேன் என்று நம்புகின்ற ஒருவர் சில போது அல்லாஹ்வுடைய பண்புகளை அறியாமல் அவர் அந்த ஈமானுக்கு முரணான செயற்பாடுகளில் எடுத்துள்ளார். நம்மை அறியாமல் சில வார்த்தைகள், சீருக்குடைய வார்த்தைகளை நாங்கள் இலகுவாக சொல்லிவிடுகின்றோம். உதாரணத்துக்கு நாங்கள் ஒரு சாதாரணமான ஒரு நோய் வந்தால் கூட முதலில் நோயை விட்டவன் அல்லாஹ், அதற்கு சிகிச்சை அளிக்கக்கூடியவன், அதற்கு நிவாரணியை தரக்கூடியவன் அல்லாஹ் என்ற உறுதியான நம்பிக்கையோடுதான் நாங்கள் மருந்து மாத்திரைகளை எடுக்க வேண்டியதான் நீ. முதலாவது அவருடைய நம்பிக்கையை அவர் அல்லாஹ்வின் மீது வைக்காமல் மருந்து மாத்திரைகளின் மீது வைக்க ஆரம்பித்தால் அது அங்கே ஈமானிய குறைபாட்டை தான். அக்கா மருந்து மாத்திரை எடுக்க கூடாது என்று சொல்ல வேண்டும். நோய் வந்தால் முதலில் அல்லாஹ்விடம் இருந்துதான் சுகம் கிடைக்கும் என்ற அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கும். எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லப்படுகின்ற போது தன்னுடைய செருப்பினுடைய வார் அறுந்து விட்டாலும் கூட அவர்கள் முதலில் அல்லாஹ்விடம் கையேந்துவார். ஏன்? அந்த ஈமான் விளைவுதான். ஹலாவத்துல் ஈமான் என்கிற ஒரு விடயத்தை பத்தி ஹதீஸ்களிலே தெளிவாக பேசப்பட்டிருக்கிறது. என்ன ஹலாவத்துல் ஈமான்? ஈமானினுடைய சுவை என்று ஹதீஸ் தெளிவாக சொன்னது. ஈமானுக்கு ஒரு சுவை இருக்கிறது, ஒரு டேஸ்ட் இருக்கிறது. அதனை யார் அறிந்து கொள்ளலாம்? அந்த ஈமான் உறுதியான நிலையில் உள்ளத்திலே இருக்கிறவரால் தான் அந்த ஈமானினுடைய சுவையை அறிந்து கொள்ளலாம். அதற்கு சில பண்புகளையும் ஹதீஸ்கள் அழகாக சொல்லிக் கொண்டு போகும். ஒரு மனிதன் ஷிர்கிலே விழுவதை, நெருப்பில் தூக்கி வீசப்படுவதை விட மோசமாக வருகின்ற நிலை ஈமானுடைய சுவையை அறிகின்ற நிலை. தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு ஷிர்க் நடைபெற்று விடக் கூடாது என்று வருகின்ற அளவு எப்படி இருக்கும்? நெருப்பிலே விழுவதை விட மோசமாக அதனை வருக்கக்கூடியவராக இருக்கும். அதுதான் ஈமானுடைய இந்த உறுதியான ஈமான் சஹாபாக்களுக்கு மத்தியில் இருந்ததால் தான் அவர்கள் கலங்காமல் இருந்தார். உங்களுக்கு தெரியும் எத்தனையோ சஹாபாக்கள் ஈமான உயிரா என்ற ஒரு நிலை வந்தபோது அவர்கள் ஈமானை தெரிவு செய்திருக்கிறார். அதுமாதிரி அவர்களை கொடுமைப்படுத்தி சலாத்தை விட்டுவிடும்படி அவர்கள் சொல்லப்பட்ட போது அவர்கள் சொன்ன வார்த்தைகள் அதுதான். ஈமானை விட்டுக் கொடுக்க, ஈமானுக்காக இழப்பதற்கு எங்களிடம் எதுவும் இல்லை, ஈமானுக்காக எதையும் விளக்கலாம் என்ற அந்த உறுதி நிலை எல்லா சகாபாக்களுக்கும் மத்தியிலும் பெரும்பாலும் காணப்பட்டிருக்கிறது. ஃபிரௌனுடைய அரசு சபையிலே நடந்த ஒரு சம்பவம் வரலாற்றிலே பதிவாயிருக்கிறது. மாஷிதா என்கின்ற ஒரு பெண்ணை பற்றி அந்த சம்பவத்திலே பதிவாகின்றது. ஃபிரௌனுடைய பிள்ளைகளுக்கு தலைவாரி விடுகின்ற ஒரு பெண், ஒரு பணிப்பெண், அவளுக்கு நிறைய குழந்தைகள் இருக்கிறார்கள். பிறவுடைய சபையிலே தலைவாரி விடுகின்ற போது அந்த சீப்பு கீழே விழுகின்றது. பிஸ்மில்லா என்று கூறி அதனை எடுத்த போது பிறவுடைய மகள் அந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனே கேட்கிறார், நீங்க என்ன வார்த்தை சொன்னார்? பிஸ்மில்லா என்று சொன்னேன். அப்படி என்றால் என்னுடைய தந்தை பிறவுனை நீ கடவுளாக ஏற்றுக்கொள்ளவில்லையா? இல்லை, நான் அல்லாவை தான் ஏற்றுக்கொண்டிருக்கேன். உறுதியாக சொன்னேன். பிறவுனுக்கு செய்தி எத்தி வைக்கப்படுகிறது, சபை கூட்டப்படுகிறது, மாஷிதா அழைக்கப்படுகிறார். ஈமானை விட்டு விடுகிறாயா? அல்லாஹ் மீதான நம்பிக்கையை நீ துறந்து விடுகிறாயா? இல்லை என்று சொன்ன போது அவருடைய ஒரு குழந்தையை அப்படியே ஒரு எண்ணெயை கொதிக்க வைத்து அதிலே போட்டு அப்படியே பொறித்து விடுகிறார். இரண்டாவது சந்தர்ப்பமாக கேட்கிறான், உன்னுடைய ஈமானை விட்டு நீ தளர்ந்து விடுகிறாயா? என்னை கடவுளாக ஏற்றுக்கொள்கிறாய். இரண்டாவது மகளும் அவ்வாறு கொல்லப்படுகிறார். இப்படி தொடர்ச்சியாக உன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் கொல்லப்பட்டு இறுதியில் அவரும் கொல்லப்படுகின்றார். கடைசியிலே அவருடைய நெஞ்சிலே அணைக்கப்பட்டுக் கொண்டிருந்த நிலையிலே ஒரு கை குழந்தை இருந்ததாகவும்,
அந்த குழந்தை அந்த தாய்க்கு ஆறுதல் சொல்லி அற்புதமாக பேசியதாகவும் அந்த புகாரிலே வரக்கூடிய செய்தியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த குழந்தை சொல்கிறதே, தாயே நீங்கள் கலங்க வேண்டாம், என்னையும் உங்களையும் அவர்கள் இந்த பெண்ணையிலே போட்டு பொறித்தாலும் நாங்கள் சுவனத்திலே இன்ஷாவா சந்தோஷமாக வாழ்வோம் என்ற வார்த்தை அது சொல்கிறது. பிறகு அவர்களும் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். சல்லல்லாஹு அவர்கள் மிஹராஜ் சென்ற சந்தர்ப்பத்திலே ஒரு நல்ல வாசனையை உணர்ந்தார், அற்புதமான ஒரு வாசனை. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் கேட்கிறார்கள், இந்த வாசனை என்ன வாசனை, எங்கிருந்து இந்த வாசனை வருகிறது? அப்பொழுதுதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த உலகத்திலே மாஷிதாவும் அவருடைய பிள்ளைகளும் அல்லாஹ்வுக்காக ஈமானுக்காக தங்களுடைய உயிரையே கொடுத்து இந்த எண்ணெய் சட்டிக்குள் பொறிக்கப்பட்ட போது ஒரு மோசமான வாசனை வந்ததல்லவா, அதற்கு பகரமாக அல்லாஹ் சுவனத்திலே அந்த குடும்பத்துக்காக கொடுத்திருக்கின்ற நல்ல வாசனை தான் இது என்கின்ற செய்தியை அவர்கள் பதிவு செய்தார். இப்படி ஈமானினுடைய உறுதி நிலையில் இருந்தவர்களை நாங்கள், எனவே நான் எப்போது ஈமான் உறுதி உண்மையாக அல்லாவை விளங்கி அல்லாவுடைய அஸ்மாவுல் ஹுஸ்னாக்களை படித்து அல்லாவை பற்றி சொல்லக்கூடிய சிபாத்துகளை படித்து அல்லாவுடைய தாத்தை விளங்கி நான் உண்மையாக ஈமான் கொண்டிருக்கிறேன், இல்லை என்றால் நாங்கள் ஒரு போலியான ஈமான் ஒரு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்று நாங்கள் ஒரு முறை சுய விசாரணை செய்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் நாங்கள் பிறப்பு வழி முஸ்லீம்களாக இருப்பதால் அல்லாவை விளங்கி ஈமான் கொண்டதற்கான சந்தர்ப்பங்கள் மிக குறைவு. இதுவும் குரான் முதலாவதாக சொல்கிறது. அடுத்து சொல்கின்ற விடயம் தான் முக்கியமான விடயம், ரமலானுடைய காலத்துக்கு மிக பொருத்தமான ஒரு விடயம். அடுத்த நன்மை எது என்பதை குர்ஆன் சொல்லுகின்ற போது சொல்லுகிறது, வஆத்தல் மால அலா ஹுப்பிஹி. ஆதா என்று சொன்னால் கொடுத்தான், மால் என்று சொன்னால் செல்வம், ஹுப்பு என்றால் விருப்பம் இரக்கம் அன்பு. வஆத்தல் மால அலா ஹுப்பிஹி, தன்னுடைய செல்வத்தை அல்லாஹ் மீது கொண்ட நேசத்தின் காரணமாக செலவழிக்கின்றது. சதகா, தான தர்மங்கள், ஜகாத், இன்ஃபாக் ஃபீ சபீல், அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழிக்கின்ற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதை எப்படி செலவழிக்க வேண்டும், வேண்டாவருப்போடு விரக்தியோடு கஷ்டத்தோடு கடிந்து கொண்டு செலவழிக்கிறது இல்லை நன்மை கிடையாது. எப்படி செலவழிக்க வேண்டும், அலா ஹுப்பிஹி, விருப்பத்தோடு விரும்பி கொடுக்க வேண்டும், அதுதான் நன்மையை தரக்கூடிய சதக்கா என்று இந்த வசனம் சொல்கிறது. இதற்கு பல இன்னும் பல குர்ஆன் வசனங்களையும் நாங்கள் ஆதாரமாக காட்ட முடியும். சூரா இன்சானினுடைய 8வது 9வது வசனங்கள் இதை இன்னும் உறுதிப்படுத்துகின்றது. அவர்கள் உணவளிப்பார்கள், அலா ஹுப்பிஹி, அல்லாஹ்வின் மீது கொண்ட அன்பின் காரணமாக என்று குர்ஆன் பல இடங்களில் உறுதிப்படுத்துகின்றது. எனவே நன்மை தரக்கூடிய அடுத்த முக்கியமான காரியமாக குர்ஆன் சொல்வது அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழிப்பது. ஈமானுக்கு அடுத்ததாக உயர்ந்த காரியமாக இந்த வசனம் சொல்கின்ற விடயம் தான் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழிப்பது. செலவழிக்கின்ற போது நிபந்தனை என்ன, அல்லாஹ் மீதான அன்பு இருக்க வேண்டும். நான் ஆரம்பத்திலும் சொன்னேன், தக்வா என்பது அச்சம் மாத்திரமல்ல, அது அன்பும் கலந்தது. இதை அந்த வசனம் உறுதிப்படுத்துகின்றது. இந்த வசனம் முடிக்கின்ற போது அல்லாஹ் தஆலா எப்படி தெரியுமா முடிக்கிறான், இந்த நன்மைகளை எல்லாம் செய்கின்றவர்கள் தான் தக்வா உள்ளவர்கள். இந்த வசனம் அப்படித்தான் முடிகிறது, உலாயக ஹுமுல் முத்தகூன். நான் மேலே சொல்கின்ற அத்தனை நன்மைகளையும் யாரெல்லாம் செய்கிறார்களோ அவர்கள் தான் தக்குவா உள்ளவர்கள். தக்குவாவினுடைய அடையாளம் என்ன, அன்போடு இரக்கத்தோடு அல்லாஹ் மீது கொண்ட அந்த கற்றின் விளைவாக அல்லாஹ்வுடைய பாதையிலே நன்மைகள் செய்ய வேண்டும். வெறுமனே அச்சத்தின் காரணமாக மாத்திரமல்ல, அல்லாஹை விரும்பி நேசித்து அவன் நமக்கு செய்த அருட்படைகளுக்காக அந்த நன்மைகள் இருக்க வேண்டும். அதனை இந்த வசனம் உறுதிப்படுத்துகிறது. சரி, யாருக்கு செலவழிக்க வேண்டும், செல்வத்தை செலவழிக்க வேண்டும், அன்பின் காரணமாக செலவழிக்க வேண்டும், யாருக்காக செலவழிக்க வேண்டும், அதையும் அந்த வசனங்கள் அழகாக சொல்கிறது. முதலாவது சொல்கிறது, தவில் குர்பா, உங்களுடைய இரத்த பந்துக்களுக்கு செலவழிவு. ரமலான் காலம், ஜகாத் சதகாக்கள் அதிகமாக எல்லோரும் கொடுப்போம். சந்தர்ப்பத்திலே முதலாவது பிரியாரிட்டி நாங்கள் முதன்மைப்படுத்தப்பட வேண்டியது யார், எங்கோ இருக்கின்ற ஒரு பிள்ளையை விட நம்முடைய சொந்தக்காரர்கள், நம்முடைய உறவுகளுக்குள் இருக்கின்ற ஏழை எளியவர்கள் முதன்மைப்படுத்தப்பட வேண்டும். குர்ஆன் சொன்னது தவில் குர்பா, அவர்கள் தான் முதலாவது. இந்த ஹதீஸ் சொல்கிறது, இரத்த உறவுகளுக்கு தான தர்மம் கொடுப்பவர்களுக்கு இரண்டு நன்மை இருக்கிறது. ஒன்று தர்மம் கொடுத்த நன்மை, இரண்டாவது குடும்பத்தை பேணிய நன்மை. எனவே குடும்பத்துக்காக சதக்கா, குடும்பத்துக்காக ஜகாத்துக்கு இரண்டு மடங்கு இரட்டிப்பான கூலி இருக்கிறது என்பதை குர்ஆன் உறுதிப்படுத்துவதை நாங்கள் பார்க்கிறோம்.
அடுத்த சாரார் யார்? அநாதைகளின் பக்கம் உங்களுடைய கவனத்தை செலுத்துங்கள். சமூகத்திலே நலிவுற்ற ஒவ்வொருவரை பற்றி குர்ஆன் சொல்கிறோம். இரண்டாவது சாரார் எத்தாமா, அநாதைகளின் பக்கம் உங்களுடைய கவனத்தை செலுத்துங்கள். மூன்றாவது ஃபகீருக்கும் மிஸ்கீனுக்கும் இடையிலே பாரிய வேறுபாடு இருக்கிறது. ஃபகீர் என்றால் அறவே வசதி இல்லாதவன், வாழ்வாதாரமே இல்லாத நிலையில் இருப்பவர். அவர்கள் சில போது தங்களுக்கு தேவையானதை கேட்டாவது பெற்றுக் கொள்வார்கள். ஆனால் மிஸ்கீன்கள் சில போது அவர்கள் நல்ல வசதியான வீட்டிலே இருப்பது போன்று தோன்றினாலும் அந்த இரவு சாப்பிடுவதற்கு அவர்களுடைய வீட்டிலே எதுவும் இருக்கார். அவர்கள் பார்ப்பதற்கு நல்ல ஆடை அணிந்து இருந்தாலும் பெரும் கடனோடும் சுமையோடும் வாழ்க்கை பிரச்சனைகளோடும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு, எனவே மிஸ்கீன்களின் பக்கம் உங்களுடைய கவனத்தை செலுத்துங்கள், ஏழைகளின் பக்கம் உங்களுடைய கவனத்தை செலுத்துங்கள் என்று குர்ஆன் சொல்றது. அடுத்து வபன சபீல், வழிப்போக்கர்களின் பக்கம் உங்களுடைய கவனத்தை செலுத்துங்கள். வழிப்போக்கர்கள், இது ஜகாத்தை குறித்த வசனம் அல்ல, உண்மையிலேயே சதகாவை குறித்த வசனம் தான். இருந்தாலும் ஜகாத் பெற தகுதியானவர்களை எல்லாம் குர்ஆன் ஞாபகப்படுத்துகிறது. அதுல இப்னு சபீல் என்ற ஒரு கூட்டம் இருக்கிறது, எட்டு கூட்டத்திலே ஒரு கூட்டம். வழிப்போக்கர்கள், ஏதாவது ஒரு பயணத்தை செய்து வந்து திடீரென தனக்கு வசதி வாய்ப்புகள் இல்லாத நிலையிலே திடீரென லொஸ்ஸாக இருக்கின்ற ஒருவர், வாகனத்தை தொலைக்கின்ற ஒருவர், அந்த காலத்திலே அடிக்கடி நடக்கும். பாலைவன பயணங்களின் போது அடிக்கடி நடக்கும். அப்படியானவர்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று சொன்னார்கள். இந்த காலத்திலும் அப்படி தேவையுடையவர்கள் வந்தால் அவர்கள் அந்த கூட்டத்திலே வருவார்கள். அடுத்த ஒரு கூட்டத்தை பற்றி சொல்கிறது, வியாசகர்கள், கேட்டு வருபவர்களுக்கு கொடுங்கள். இன்னைக்கு ரமலான் காலம், அதிகமான தாய்மார்கள் பெண்கள் இன்றைக்கு வீடு வீடாக அலைந்து திரிகிறார்கள். ஜகாத்துடைய அரிசிதாரங்கள், காசுதாரங்கள் என்று அலைந்து திரிகின்ற நிலைமைகளை பார்க்கிறோம். அவர்களை விரட்டி விடுவது இஸ்லாத்திலே தடை செய்யப்பட்ட, யாசகம் கேட்பதை இஸ்லாம் விரும்பவில்லை. ஆனால் யாசகம் கேட்டு வருவதை விரட்டுவதையும் இஸ்லாம் ஆதரிக்கவில்லை. யாசகம் கேட்பு வருபவர்களை நீங்கள் விரட்டி விடாது. எனவே யாசகம் கேட்டு வருகின்றவர்களுக்கு ஏதோ எங்களால் முடிந்த ஒரு சிறிய உதவியாவது அவர்களுக்கு செய்து வழி அனுப்ப வேண்டும். வருங்கையோடு எங்களிடம் கேட்டு வருகின்றவர்களை அனுப்புவது நன்மை தரக்கூடிய ஒன்றல்ல. நன்மையை நீங்கள் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றால் கேட்டு வருபவர்களுக்கு நீங்கள் உதவ வேண்டும் என்று குர்ஆன் உறுதிப்படுத்துகின்றது. அடுத்ததாக வஃபிர் ரிகாப், அடிமைகளை பற்றி பேசுகிறது. அது நம்முடைய சமுதாயத்தில் தற்போது அவசியமல்லாத ஒரு விடயம் என்பதால் நாங்கள் அதனை அடிமைகள் என்று புரிந்து கொள்வது போதுமான. அடுத்ததாக எது நன்மை என்பதை பற்றி குர்ஆன் சொல்கிறது, எங்களுக்கு புரியக்கூடிய இலகுவான வசனங்கள், தொழுகையை நிலைநாட்டுவது, ஜகாத்தை கொடுப்பது, இது நன்மையை தரும். முதலாவது ஈமான் நன்மையை தரும், இரண்டாவது அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழிப்பது நன்மையை தரும், மூன்றாவது தொழுகையும் ஜகாத்தும் உங்களுக்கு நன்மையை தரும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். இதில் வரக்கூடிய ஜகா என்ற சொல் எதனை குறிக்கிறது என்பதிலே முஃபஸ்ஸிரீன்கள் பல கருத்துக்களை சொல்கிறார். ஒரு சிலர் சொன்னார்கள், தொழுகையை நிலைநாட்டி உள்ளத்தை பரிபக்குவப்படுத்துவது பற்றித்தான் இந்த வசனம் பேசுகிறது சொன்னார்கள். இன்னும் சிலர் சொன்னார்கள், இல்லை, இது செல்வத்தை தூய்மைப்படுத்துகின்ற வளமையான நாம் கொடுக்கின்ற ஜகாத்தை பற்றி பேசுகிறது சொன்னார். இரண்டுமே பொருத்தமான, உள்ளத்தையும் பரிபக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும், தஸ்கியா அந்த உள தூய்மை நமக்குள் வர வேண்டும், செல்வத்தை தூய்மைப்படுத்துகின்ற ஜகாத்தையும் நாங்கள் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக அந்த வசனம் சொல்கிறது, அடுத்த பண்பு, நன்மைகளை பெற்றுக் கொள்வதற்கான அடுத்த பண்பு தான், உடன்படிக்கை. அவர்கள் தங்களுடைய உடன்படிக்கைகளை பண்ணிக் கொள்வார்கள், வாக்குறுதி கொடுத்தால் பண்ணுவார்கள். நமக்கு தெரியும் பிரபலமான ஹதீஸ் ஆயாத்துல் முனாஃபிக் சலர், முனாஃபிக்கினுடைய பண்புகள் மூன்று, பேசினால் போய் பேசுவார்கள், அதில் ஒன்றுதான் நம்பிக்கைக்கும் மோசடி செய்வான், வாக்குறுதி தந்தால் மாறு செய்வான். எனவே முனாபிக்குகளாக நாங்கள் இருக்கக்கூடாது. கொடுத்தால் ஆக்கு கொடுத்தால் அதனை அப்படியே நிறைவேற்றுகின்றவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். அதுவும் குர்ஆன் சொல்கின்ற நன்மையான விடயங்களில் ஒன்றாக இருக்கிறது. இறுதியாக குர்ஆன் சொல்கிறது, வஸ்ஸாபிரீன ஃபில் பஸ்ஸாஇ வல்லர்ராஇ வஹீனல் பஸ். சாபிரீன், சபர் என்றால் தெரியும் பொறுமை, வஸ்ஸாபிரீன் அவர்கள் பொறுமையாளர்களாக இருப்பார்கள். எப்போதும் ஃபில் பஸ்ஸா கஷ்டமான காலங்களிலும் பொறுமையோடு இருப்பார்கள். நோய்கள் போன்ற தீங்குகள் மனிதனுக்கு ஏற்படுகின்ற போது பொறுமையாக இருப்பார்கள். போராட்டத்தின் போது பொறுமையாக இருப்பார்கள் என்று மூன்று பொறுமையின் வகைகளை பற்றி பேசுகின்றனர்.
இந்த பொறுமை மிக அவசியமானது. உங்களுக்கு தெரியும், நிறைய பேர் இன்று பொறுமையை இழந்து விடுகிறோம். இந்த நோன்பையும் பொறுமையையும் சிலவாரசம் அவர்கள் இணைத்து சொன்னார். பொறுமையினுடைய அரைவாசி தான் நோன்பு. ஏன் சாப்பிடாமல் பொறுமையாக இருக்கிற நமக்கு, குடிக்காமல் பொறுமையாக இருக்கின்ற நமக்கு, ஆசைகளை இச்சைகளை அடக்கி பொறுமையாக இருக்கின்ற நமக்கு அந்த நோன்பு பொறுமையுடைய பயிற்சியை தருகிறது. அந்த பயிற்சியை அன்றாட வாழ்க்கையில் நாங்கள் பயன்படுத்த வேண்டும். அந்த பொறுமை உறுதியான பொறுமையாக இருக்க வேண்டும். சிலவாரசனம் அவர்கள் நடந்து வருகிறார்கள். ஒரு பெண்மணி ஒரு கபருக்கு அருகிலே அமர்ந்து அழுது கொண்டு இருக்கிறார். சிலவாரசனம் அவர்கள் சொன்னார்கள், சிறி பொறுமையாக இருங்க. அந்த பொம்பளை சொன்னா, எனக்கு நடந்தது உங்களுக்கு நடந்திருந்தா தெரியும். இப்படிதான் சொன்னான், எனக்கு நடந்த ஒரு கவலையான விஷயம் உங்களுக்கு நடந்தால் தெரியும், அப்போது நீங்கள் பொறுமையா இருக்கிறீர்களா என்று. அவைக்கு ரசூலுல்லாஹ்தான் தனக்கு ஆலோசனை சொன்னவர் என்று தெரியாமல் அவருக்கு அதை சொல்லுகிறார். சிலதாசன் அப்படியே சென்று விடுகிறார்கள். அந்த பெண்மணி பிறகுதான் கேள்விப்படுகிறார், தனக்கு வந்து ஆலோசனை சொன்னவர் நபிகள் நாயகம் சிலவாரசன். உடனே சிலதாசனுடைய சபைக்கு வந்து சொல்கிறார், ரசூலுல்லாஹ், நான் பொறுமையை காத்து விட்டேன். மகன் மூத்தாயிட்டான், அந்த கவலையில தான் நான் அழுது கொண்டிருந்தேன். நீங்கள் வந்து சொன்ன போது நான் அதற்கு பொறுமை அடையாமல் உங்களுக்கு நான் ஏதோ ஒன்றை கதைத்து விட்டேன், நான் இப்பொழுது பொறுமை அடைந்து விட்டேன் என்று சொன்ன போது சிலவாசம் அவர்கள் அந்த பெண்மணியை பார்த்து சொன்னார்கள், அசபுரு இந்த சதபத்தில் கூடா. உடைய பொறுமை அங்கீகரிக்கப்பட்ட பொறுமை என்ன? உண்மையா பொறுமை எப்ப வரணும்? முதலாவது தரத்தில் வரும். நான் எப்ப உங்களுக்கு பொறுமையா இருக்க சொன்னேனும் அந்த கட்டத்தில் வருவதுதான் பொறுமை. ஆறுதலாக நீங்கள் பொறுமையை கடைபிடிக்க முடியாது. ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அந்த பொறுமை வர வேண்டும் என்று அந்த பெண்மணியிடத்திலே சொல்லி அனுப்பின வரலாற்றை நாங்கள் பார்க்கின்றோம். இறுதியாக அந்த வசனம் முடிக்கிறது, உலாய் கல்லதீன சதப்பு உலாய்க்கு உமன் முத்தப்பு. இந்த பண்புகள் மேலே சொன்ன ஈமான், உறுதியான ஈமான், அல்லாஹ்வுடைய பாதையிலே விருப்பத்தோடு செலவழிக்கின்ற பண்பு, தொழுகை, ஜகா, இதனை எல்லாம் நிறைவேற்றுகின்ற வாக்குறுதியை நிறைவேற்றுகின்ற பண்புதான் நன்மையை தரக்கூடிய பண்புகள். அந்த பண்புகள் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் தான் சித்தியத்தீன்கள், குழாய்கள் அதிக சதப்பு உண்மைப்படுத்தக்கூடியவர்கள். அதே போல் அவர்கள் தான் முத்தப்பும் தக்குவா உள்ளவர். இப்பொழுது நாங்கள் நோன்பு பிடிக்கிறோம். நோன்பினுடைய நோக்கம் தக்குவான்னு நமக்கு தெரியும். குர்ஆனை ஓதுகிறோம், குர்ஆன் தக்குவா உள்ளவர்களுக்கு தான் வழிகாட்டும் என்று நமக்கு தெரியும். இப்பொழுது நாங்கள் ஒரு முகாசபா செய்து பார்க்க வேண்டும், இந்த குர்ஆன் சொன்ன இந்த பண்பு எனக்குள் வளர்க்கப்பட்டிருக்கிறதா? இந்த ரமலானுக்குள்ளால் இந்த ஐந்து பண்புகளும் எனக்குள் எப்படி இருக்கிறது? என்னுடைய ஈமான் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறதா? என்னுடைய தான தர்மங்களில் அதிகரிப்பு ஏற்பட்டிருக்கிறதா? ஏழை எளியவர்கள் மீதான கரிசனை அதிகரித்திருக்கிறதா? சமூகத்தின் தேவை உள்ளவர்களின் பக்கம் நம்முடைய கவனம் திரும்பி இருக்கிறதா என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் தனக்குத்தானே முகாசபா செய்து கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரியவர்களே, இப்பொழுது சமூகத்திலே பாரிய தேவையுடைய பலர் இருக்கின்றார். அவர்களின் பக்கம் நம்முடைய கவனங்களை திருப்ப வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து கேட்கிறார்கள், ஈமான் என்றால் என்ன என்று கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குர்ஆன் வசனத்தை தான் ஓதி காட்டினார். இந்த குர்ஆன் வசனம் இப்பொழுது நாங்கள் படித்த சூரத்துல் பக்கராவினுடைய இந்த வசனத்தை அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதான் ஈமான், இவ்வளவு உங்கள்கிட்ட இருக்கிறதா, உங்களுடைய ஈமான் பலமாக இருக்கிறது என்று அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்ன அந்த விடயத்தை நாங்கள் பார்க்கிறோம். சூரா ஹஷரின் ஒன்பதாவது வசனம் சொல்கிறது, தனக்கு தேவை இருந்தாலும் அதனை மறந்துவிட்டு அடுத்தவனின் தேவையில் கரிசனை செலுத்துபவர்கள் தான் உண்மையான மூமின்கள், முத்தகின்கள் என்று அந்த வசனம் சொல்லிக் கொண்டு போவதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, ஃபாத்திமா பின் கைஸ் ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி திருமிதி இப்னு மாஜா போன்ற கிரந்தங்களிலே பதிவாயிருக்கிறது. சிலவாரசம் அவர்கள் எல்லோரையும் பார்த்து சொன்ன ஒரு விடயம் தான், ஜகாத்தை தவிர உங்களுடைய செல்வங்களிலே வேறு கடமைகளும் இருக்கின்றது. அதுதான் ஏழை எளியவர்களுக்கு நாங்கள் செய்கின்ற தான தர்மங்கள், சதக்காக்கள், இன்ஃபாக்குகள், வேறு நாங்கள் அயலவர்களுக்கு உதவுவது, உறவினர்களுக்கு உதவுவது போன்ற இவைகள் எல்லாம் ஜகாத்துக்கு நேரடியாக வரால் அதனையும் தாண்டிய ஒரு கடமை எங்களுக்கு இருக்கிறது என்ற விடயத்தை இந்த ஹதீஸ்கள் நமக்கு உறுதிப்படுத்துவதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே அன்புக்குரியவர்களே, ரமலான் சதக்காவினுடைய தான தர்மங்களினுடைய ஏழை எளியவர்கள் மீது கரிசனை கொள்கின்ற ஒரு மாதம் அடிப்படையிலே சதக்கா வேலை திட்டங்களுக்கு முடியுமான எங்களால் முடியுமான உதவிகளை செய்வோம் இன்ஷா அல்லாஹ். பல வேலை திட்டங்கள் நம்முடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகளால் இளைஞர்களால் மேற்கொள்ளப்படுகிறது. திருநாளுடைய தினத்திலே ஒரு 150 ஏழை குடும்பங்களை டார்கெட் பண்ணி அவர்களுக்கு பெருநாளுடைய உணவை கொடுப்பதற்குரிய ஒரு வேலை திட்டத்தை ஆரம்பித்து நடத்தி சென்று கொண்டிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் முடியுமான சகோதரர்கள், நீங்களும் ஏதாவது ஒரு
குடும்பத்தை பாரமடக்க முடியுமா இருந்தால் மிக அவசியமான தேவை உள்ள ஒரு குடும்பத்துக்கு நாங்கள் அந்த உணவுப் பொதியை கொண்டு போய் சேர்ப்பதற்கு தயாராக பல சகோதரர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று அடுத்த வாரம் ஏழை எளியவர்களுக்கு இரண்டால் ஆடைகளை எளியவர்கள் மீதான அந்த கரிசனை அதிகரிக்கவில்லை என்றால் நாங்கள் பிடிக்கின்ற இந்த நோன்புக்கும் நாங்கள் நின்று வணங்குகின்ற இந்த தியாமுக்கும் எந்த விதமான அர்த்தமும் இல்லாமல் போய்விடும். இரவு முழுக்க உலாவுடனான உறவை வலுப்படுத்தி பகல் முழுக்க சமூகத்தில் ஏழை எளியவர்கள் தேவை உள்ளவர்கள் மீதான உறவை வலுப்படுத்துவதுதான் ரமலானுடைய மொத்த இலக்கு. அதனைத்தான் இந்த லைசல் திர என்கின்ற அந்த வசனமும் எங்களுக்கு சொன்னது. முடியுமான வரைக்கும் இதைவிட அதிகமான வேறு சதக்கா வேலை திட்டங்களையும் ஆரம்பித்து இந்த ரமலானிலே நம்மால் முடிந்த ரமலானுடைய இலக்குகளை அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் நசீபாக்குவானாக. واخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمه الله وبركاته. سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك. السلام عليكم.